ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க, அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்ய நான் இன்றைக்கி 250 ml கப்பால் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அந்த பொட்டுக்கடலையை அப்படியே அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ரொம்ப குறகுறப்பாக அரைக்க வேண்டாம். உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த பேனில் ஸ்வீட் செய்ய போகிறோமோ அந்த பேனில் ஒரு சலாடை வச்சுக்கோங்க. அதில் இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. என்ன தான் நம்ம நைஸாக அரைச்சாலும் அதில் கப்பி குருணை இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கொஞ்சமாக வந்து கப்பி இருக்குது. இதை நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்போ நமக்கு பொட்டுக்கடலை பவுடர் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் பாகு எதுவும் காய்ச்ச போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெள்ளத்தை முழுமையாக கரைச்சிட்டு அதில் தூசு மண் ஏதாவது இருந்தால் அதை வடிகட்டி எடுக்க போகிறோம். அவ்வளவு தான். பாருங்கள், நம்ம சேர்த்த வெள்ளம் முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொட்டுக்கடலை பவுடர். அதில் 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய்யும் ஆயிலும் சேர்த்து செய்கிறேன். நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யிலேயே செய்யலாம், அப்படி இல்லைனா முழுக்க முழுக்க எண்ணெயிலேயே கூட செய்யலாம். அது உங்களோட விருப்பம்தான். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை பவுடர் நல்லா வறுபட்டு வாசனை வரட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த பொட்டுக்கடலை பவுடர் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளைக்கரைசல், அதை முழுமையாக சேர்க்காம அதில் பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. நமக்கு இதில் கட்டி எதுவும் விழாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்கள், கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண அந்த மாவு வந்து வெள்ளைக்கரைசல்ல வெந்து திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே திக்காகி வந்திருக்கு இல்லைங்களா. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கரைசலையும் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 பேச்சாக வெள்ளைக்கரைசலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீலியே வச்சுட்டு திரும்பவும் இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. ஆரம்பத்தில் கட்டிகள் இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகள் எல்லாம் அந்த வெள்ளைக்கரைசலில் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம கைவிட்டோம் அப்படின்னா அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் கைவிடாமல் கலந்துக்கோங்க. பாருங்கள், அந்த மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பாருங்கள், இது நல்லா வெந்து திக்காகணும். அது வரைக்கும் இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு திக்காகி வந்திருக்கு. இது இன்னுமுமே நல்லா திக்காகணும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம எடுக்கக்கூடிய வெள்ளத்தோட கலரை பொறுத்து அந்த ஸ்வீட்டோட கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், நல்லா வெந்து ஒரு அல்வா பக்குவத்துக்கு வந்திருக்கு இல்லைங்களா. இந்த பக்குவம் வரா வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இதில் 1 பிஞ்சளவுக்கு உப்பு, வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நமக்கு வெள்ளத்தோட கலரே கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் பொறிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா வேக வேக இன்னுமுமே ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. பாருங்கள், பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திக்காக வந்திருக்கு இல்லைங்களா. இந்த பக்குவம் வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே அழகாக அல்வா மாதிரி வந்து விழுது. பாருங்கள், இதுதான் நமக்கு சரியான பக்குவம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.